இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸுக்கு என்ன சிகிச்சைன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ஐசிஎம்ஆர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்சிக்கு 400 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் டே, அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் 400 மில்லிகிராம், அதெல்லாம் ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு சாப்பிடலாம் ஒரு அளவுக்கு பாதுகாப்பு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வளர்த்துக்கணும். நம்ம இம்யூன் சிஸ்டம் எப்போ வளரும் அதிகமாகும் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்டார்பின்ஸ் ஆக்சிடோசின் செரட்டோனின் டோபமின் இந்த கெமிக்கல்ஸ் தான் நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்றாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எப்போ வரும்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்தா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அன்பு அரவணைப்பு இதுதான் இந்த ஹார்மோனுடைய மூல மந்திரம். அடுத்து முக்கியமானது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணாலே என்டார்பின்ஸ் அதிகமாக சுரக்கும், என்டார்பின்ஸ் அதிகமாக சுரந்தா எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணுங்க, வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் விரும்பினேன், யோகா பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்ச யோகா பயிற்சிகள் பண்ணுங்க. அதனால யோகா பயிற்சி பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், டைட்டா இருக்காது. அடுத்தது முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா தியானம். இத்தனை தியானத்தை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரமே இருந்திருக்காரு. இப்பதான் அந்த தியானத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும். ஏன்னா தியானம் பண்ணாலே மூளையில எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, மூளையில அமைதி கிடைக்குது. அமைதி கிடைத்தாலே உள்ளமும் உடலும் நலமாக இருக்கும். அது அந்த தாரக மந்திரமா நீங்க தியான பயிற்சி யோகா பயிற்சிகளை நிறைய இன்வால்வ் ஆகுங்க. அடுத்தது காய்கறி நல்லா சாப்பிடுங்க, ஊட்டச்சத்தை சாப்பிடுங்க. அது சாப்பிட்டாலே நமக்கு பாடியில ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும், அது மறந்துடாதீங்க. ஆர்டிஃபிஷியலா ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம நேச்சுரல் லைஃப்லேயே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நாம் வளர்த்து கொள்ளலாம்.